ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே, நம்மளுடைய பலம் குறையும் போது நாம் என்ன செய்கிறோம்? நம்ம வந்து ஆரோக்கியத்தில் பலம் இழந்து பலகீனமான நோய்கள் வருது. நோய்கள் வந்துச்சுன்னா நமக்கு வாழவே பிடிக்காமல் போயிடும். ஒரு ஃபீவர் வந்தால் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே அந்த ஃபீவர் இருந்துச்சுன்னா என்னடா வாழ்க்கை அப்படின்னு சலிச்சு போயிடுவோம் ஒரு ஃபீவருக்கே. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விதமான வியாதிகள் வந்து ஒரு தொடர்கதையாக இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம என்ன சாப்பிட்றோம்? மருந்து சாப்பிட்றோம். ஆனால் எந்த ஒரு டிசீஸும் அந்த மருந்து சாப்பிட்றதால அழியவே இல்லை. எல்லா டிசீஸும் அந்த மருந்து சாப்பிட்றதால ஒரு கண்ட்ரோல் தான் பண்ணுது. ரெண்டு மூணு நாள் அந்த மருந்து சாப்பிடல அப்படின்னா அது வந்து அன்கண்ட்ரோலாகி உயிரையே முடிக்கிற அளவுக்கு போயிடுது. நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவர் சுகர் பேஷண்ட்டு, கிட்டத்தட்ட 30 வருஷம் சுகர் டேப்லெட் எடுத்து இருந்தார். அப்புறம் திடீர்னு மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டாம், எதுவும் வேண்டாம், இதை வந்து மாத்திரை இல்லாமல் மருந்து இல்லாமல் நம்ம வந்து நோயை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சம்திங் ஏதோ இன்னமும் ஒரு விஷயம் அது சரியாக தெரியல எனக்கு. அந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணாங்க. ஏதோ வந்து டெய்லி ஒரு 1 ஹவர் இருக்கணுமா, அதுக்கு மந்த்லி வந்து இவ்வளோ ஃபீஸ் கட்டணுமா, 60 நாளைக்கு வந்து அந்த மருந்து சாப்பிடாமல் இருக்கணும், அதுவும் சம்திங் ஏதோ படுத்துக்கிறது, ஏதோ ஹீட் பண்ணி என்னமோ சம்திங் அது சரியாக தெரில எனக்கு. அதெல்லாம் வந்து பண்ணும்போது அவர் என்ன பண்ணார், அடுத்த ஒரு நம்மக்கிட்ட வந்து நம்ம வீட்டுக்கு வந்தவொடனே அம்மா சுகர் பேஷண்ட்டு, அம்மா கிட்ட வந்து இது மாதிரி ப்ரெஃபர் பண்ணுறாங்க, இது மாதிரி வந்து இருக்குது, நான் மருந்தே சாப்பிடலை, சுகரை கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை, சுகர் செக் பண்ணவும் இல்லை, ஓரளவுக்கு நான் வந்து பத்தியத்தை மெயின்டைன் பண்ணுறேன். பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மருந்து இல்லாமல் இருந்தால் தான் நோய் வந்து முற்றிலும் குணமாகும், உங்கள் வாழ்க்கையில் சுகர் அப்படின்றது இல்லாமலே போயிடும் அப்படின்னு. பட் அவங்களும் ஒன்று ரெண்டு பத்தியம்லாம் சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா இல்லை. பட் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அந்த ட்ரீட்மெண்ட் மேலே. ஏன்னா 30 வருஷமாக மருந்து சாப்பிட்றோம், இன்சுலின் போடுறோம், இப்போ திடீர்னு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னும் போது ஒரு இனிப்பான செய்தியாக தானே இருக்கும். அதை பேஸ் பண்ணி இவர் என்ன பண்ணியிருக்காரு, பிபிக்கும் மாத்திரை எடுக்கலை, சுகருக்கும் மாத்திரை எடுக்கலை. ஏன்னா எதுவுமே வேண்டான்னு சொன்னதால் இவர் எதுவும் பண்ணலை. இவர் என்ன பண்ணார், கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தார். இதெல்லாம் வந்து அவங்க பையன் அப்புறமா சொன்னது என்கிட்ட. ஏன் இவர் சொல்லாமல் பையன் சொல்கிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்திருக்கும்னு. கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம் டேப்லெட் எடுக்காமல் அவர் வந்து இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்க பையன் ஃபோன் பண்ணுறாங்க, இது மாதிரி அப்பா வந்து தவறிட்டார், சுகர் வந்து ரொம்ப 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 அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆச்சுயா அப்படின்னா கேட்கும்போது கண்ட்ரோலாக தான் இருந்தார் ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் கண்ணாப்பின்னான்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, எல்லாமே சரியாக இருக்கு சரியாக இருக்குன்னு. திடீர்னு மயக்கம் போட்டார். மயக்கம் போட்ட உடனே நாங்கள் என்ன பண்ணோம், பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம்.
சுகர் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நாள் வச்சுருந்தாங்க. சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒரு ஊருக்கு போய் தான் அங்கே தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட அன்கான்சியஸ் அங்கே போய் சேர்ந்த உடனே அவருடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு. ஆரோக்கியத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினா நோய் வந்து கண்டிப்பாக தள்ளி வைக்கலாம், இல்லை வந்து ஒட்டு மொத்தமாக இல்லாத மாதிரி ஆக்கிடலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களே மருத்துவர் ஆகாதீங்க. டாக்டருடைய விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அதை செய்யுங்க. நோய் வரலன்னா நோய் வராத மாதிரி அதை தடுக்க முயற்சிகள் பண்ணுங்கள். ஒரு மணி நேரம் நல்ல உடற்பயிற்சி, நல்ல ரெஸ்ட்டு, நல்ல தூக்கம். ரெஸ்ட்டும் தூக்கமும் வேறு வேறு, அதையே புரிஞ்சுக்கோங்க. ரெஸ்ட்டுன்றது வேறு, தூக்கன்றது வேறு. ரெஸ்ட்டு நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து யூடியூப் நோண்டுவாங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாட் பண்ணுவாங்க, சில பேர் டிவி பார்ப்பாங்க. அது ரெஸ்ட்டு கிடையாது. ரெஸ்ட்டுன்றது சும்மாவே உட்காந்துருக்குது, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே சும்மா ஜாலியாக கண்ணை மூடிக்கிட்டு என்னமோ அப்படியே, அதுதான் ரெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருக்க இருக்க டயர்ட்னஸ் அதிகமாகுது. இப்போ ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிவி பார்க்குறீங்க, டிவி பார்க்கும்போது அந்த மூவி பார்க்குறீங்க, அந்த மூவியை பார்க்கும்போது உங்களுடைய மூளையில் இருக்கிற உடம்புல இருக்கிற அத்தனை பாகமும் அந்த மூவியில் ஒரு ஐக்கியமாக ஆகுது. அதே மாதிரி ஒரு மொபைல் பார்க்குறீங்க, அதே மாதிரி தான் எல்லா. இப்போ அன்பேசாய் ஆடியோ கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மனசும் உங்களுடைய பிரெயினும் என்ன பண்ணுது, கான்சன்ட்ரேஷன் இங்கே பண்ணுதில்ல. அப்போ வந்து நம்ம வந்து வேலை தான் செய்யலை, பட் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய திங்கிங், நம்மளோட தாட்டு, இது எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இது பேர் ரெஸ்ட் கிடையாது. எதுவுமே இல்லாமல் சும்மா உட்காந்துருக்க தான் ரெஸ்ட். அது கண்டிப்பாக ரெஸ்ட்டு வேணும். ஒரு அரை மணி நேரமாவது நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். எதை பற்றி திங்க் பண்ணாமல், யாரு கூடயே பேசாமல், மொபைலில் எந்த மூளைக்கும் வேலை கொடுக்காமல், மனசுக்கும் வேலை கொடுக்காமல், செயலுக்கும் அதாவது வந்து உழைப்புக்கும் வேலை கொடுக்காமல் ரெஸ்ட்டில் இருந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒதுக்கணும். இது மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் நல்ல தூக்கம். இந்த தூக்கம் இல்லாமல் இருந்ததுனால தான் எனக்கு பிரச்சனைகள்லாம் வந்தது. இப்போ நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன். 11 மணி அப்படின்னா வாய் அடைச்சி போயிடுறேன். மணி 11, இன்னும் தூங்காமல் இருக்கோமே அப்படின்னு. இப்போ ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் ஆட்டம் ஜாஸ்தி வரும். 11:30, 12 எல்லாமே ஒர்க்கோடைய இது தான், சில பெண்டிங்ஸ்லாம் இருந்ததால். ஸோ இன்றைக்கி நான் கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன். ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணணுன்றதால. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் ஆரோக்கியத்தை இழந்துடிக்கிறோம், ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உடம்பும் மனசும் நமக்கு என்றைக்கும் ஜம்முன்னு இருந்தால் தான் நம்ம ஜம்முனே வாழ முடியும். மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலி எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? சரியான உழைப்பு இல்லை. ரெண்டாவது, சாப்பாடை திட்டமிட்டு சாப்பிட்றது கிடையாது. பசி வந்தாதான் சாப்பிடணுன்ற ஒரு விதி இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பசிக்குதோ பசிக்கலையோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். நல்ல மதியானம் சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே 2-3 ஸ்வீட் சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே வந்து அந்த மாவு சத்து ஜாஸ்தி இருக்குது. பத்தாத குறைச்சலுக்கு ஸ்வீட் சாப்பிடும்போது அதில் இருக்கிற மைதா மாவு, அதில் இருக்கிற ஒயிட் சுகர், அதில் இருக்கிற ஆயில் கண்டென்ட்டு, இதெல்லாம் என்ன பண்ணுறது? அதே மாதிரி இன்னும் சில பேர் ரொம்ப காமெடியாக இருக்கும், பிஸ்கட்டில் வந்து சுகர் இல்லைன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த உப்பு பண்டத்தை தயாரிக்கிறாங்களோ அந்த அத்தனை பண்டத்துலேயும் சுகர் இல்லாமல் இருக்காது. சுகரும் உப்பும் கண்டிப்பாக இருக்கும். ஒரு நாளைக்கு சுகர் வந்து நம்ம ஒரு நாளைக்கு உப்பு சேர்த்துக்கிற அளவு 10 கிராம் தான் சேர்த்துக்கணும். 5-10 கிராம், 10 கிராமே இது எக்ஸஸ் அமௌண்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு கூட உப்பு மிளகாப்பொடியும் எடுத்து நம்ம சேர்ந்து சாப்பிட்றோம். அப்போ அது என்ன சத்து கிடைக்க போகுது? 50% சத்து, 50% தீங்கு. அப்போ எதுவுமே இல்லை. உங்களுடைய சத்து எல்லாம் அழிக்கப்படுது ஒவ்வொரு உப்புலேயும், ஒவ்வொரு மிளகாத்தூள்லேயும். அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா விஷயமும் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். நொறுக்கு தீனி, இதை சொல்லியே ஆகணும். இந்த நொறுக்கு தீனியால் தான் வரக்கூடிய பிரச்சனைகள். அதாவது ஒரு ஹோட்டலுக்கு ஒரு ஒரு பேக்கரி போகிறோம்,
மோஸ்ட்லி ஜென்ஸுங்க பண்ணக்கூடிய விஷயங்களே இதுதான். லேடிஸை விட ஜென்ஸுங்களுக்கு பிபி வர்றதுக்கு காரணம் அவங்க வெளியில் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான். மோஸ்ட்லி லேடிஸுங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது கிடையாது, ஆனால் அதிகமாக வர்றது யாருக்குன்னா ஜென்ஸுக்கு மட்டும்தான். நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு என்ன காரணம், வெளியில் நேராக பசிக்குது, உடனே ஒரு டீ கடையில் வண்டியை நிறுத்துகிறோம், அவங்க சுட்ட எண்ணெயிலேயே தான் சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு எண்ணெயை அதிகமாக சூடுபடுத்தப்படுத்த என்ன ஆகுது, நோய்கள் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த எண்ணெய் வந்து ஓவராக திக்காகுது. அந்த திக்கான எண்ணெயை சாப்பிட சாப்பிட என்ன ஆகுது, ஒரு பஜ்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு பஜ்ஜி எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேப்பர், ஒரு ஒயிட் கலர் பேப்பரை வச்சு நல்லா அமுக்கு அமுக்குன்னு அமுக்குங்க அந்த பஜ்ஜை. அதுக்கப்புறம் அந்த வெள்ளை பேப்பருக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய், அந்த ஒரு A4 ஷீட் எடுத்துட்டிங்கன்னா அது A4 ஷீட்டு ஃபுல்லாக எண்ணெயாக இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் பிடிக்கலாம். ஒரு இடத்துல முறுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப மிருதுவாக இருந்தது. அப்போ நான் வந்து அவங்கக்கிட்ட சும்மா பேச்சு கொடுத்தேன், எப்படிங்க எண்ணெய், கடலை எண்ணெய் போடுறீங்களா இல்லை வந்து எண்ணெய் எண்ணெய் போடுறீங்க, உயர்ந்த ரக எண்ணெய் போடுறீங்களான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன், இது வந்து சுத்தமான ஒரு பாம் ஆயில். அந்த பாம் ஆயிலுக்குள்ளே ஒரு சில கெமிக்கல் கலந்தால் முறுக்கெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதான். அப்போது பாம் ஆயிலே உடம்புக்கு ஆகாது. சில பேர் நிறைய இடத்துல இந்த பாம் ஆயில் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த எண்ணெயோட அளவு வந்து ரொம்ப 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 திக்காக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். திக்கான எண்ணெய்கள் உள்ளே போகும்போது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அடைப்புகள் அதிகமாக அடைக்கப்படுது. அப்போது எல்லா விஷயங்களும் இங்கே வந்து ஒரு நோயை தான் கொடுக்குது. சில பேர் சொல்கிறாங்க வெங்காய பஜ்ஜியில் வெங்காயம் இருக்குல்ல, அது வந்து வெங்காய பஜ்ஜியில் வெங்காயம் இருக்குது. ஆமாம், வெங்காயம் உடம்புக்கு நல்லது தான், அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது கூட சேர்ந்து என்னென்னலாம் சாப்பிட்றோம், ஒரு பெரிய எண்ணெய் சட்டி அதுக்குள்ளே வந்து அத்தனை இதுவும் போடுறாங்க. ஓகே, இது வந்து 50% சுட்ட எண்ணெயில் சுட சுட அந்த எண்ணெய் வந்து தீங்கு விளைவிக்குது. அதனால தான் நிறைய ஜென்ஸுங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிபி, ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்து நிற்குது. ஸோ வெரி ரீசன், நான் வந்து எந்த ஒரு ஹோட்டல் எந்த ஒரு இது மாதிரி எங்கேயும் நான் போகவே மாட்டேன். நான் அதிகமாக சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போன வருஷத்தில் ஒரு 20 நாள் அவ்வளோதான். அது எனக்கு காளான் பிடிக்கும், அதுவும் இப்போ நான் சாப்பிட்றது இல்லை. ஏன்னா என்னைக்கு நம்ம ஹெல்த்து வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சோ அதிலிருந்து நிறுத்தியாச்சு. அப்போது இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே கிடையாது, டீயை தாண்டி எதை குடித்தது கிடையாது. இந்த வடை போண்டாலாம் அதிகமாக சாப்பிட்டதில்லை, சாப்பிட்ருக்கேன் அதிகமாக சாப்பிட்டதில்லை. பட் எனக்கு அப்படி வந்திருக்கு அப்படின்னா அப்புறம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு பஜ்ஜி ஒரு டீ குடிக்கிறவங்களுடைய கதி என்ன. இப்போ பஜ்ஜியிலேயோ போண்டாலேயோ வடையிலேயோ தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணெய்களும் அதில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய தீங்குகளும், ரெண்டாவது சுட்ட எண்ணெயிலேயே மறுபடியும் மறுபடியும் சுடக்கூடிய அந்த கெட்டுப்போன எண்ணெயும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போது அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய வண்டி போகும்போது வரும்போது அதில் இருக்கக்கூடிய தூசி எங்கே போய் நிற்குது, அந்த எண்ணெய் சட்டிக்குள்ள. கிட்டத்தட்ட வந்து பாதி பேர் பக்கமாக எச்சுட்டு போவாங்க, அந்த எச்சியோட ஈரப்பதம் எங்கே போகுது, அதுவும் அந்த எண்ணெய்க்குள்ள. நம்மளாம் சுத்தம் சுத்தன்றோம், ஆனால் ஒரு ரோட்டு கடையில் நின்று சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய டஸ்ட் தேவைப்பட்டால் மட்டும்தான் சாப்பிடணும், வழியே இல்லை பசி பிச்சுக்கிட்டு போது அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்ம போகணுமே அப்படின்ற இடத்துல வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். நான் சாப்பிடலைன்னா செத்து போயிடுவேன், நான் சாப்பிடலைன்னா மயக்கம் வரும், அந்த நேரத்துக்கு கண்டிப்பாக பயன்படுத்தலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு ருசிக்காகவோ இல்லை சாப்பிடுன்றதுக்காகவோ இப்படி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும், இப்போ நீங்கள் வெளியிலேயே போகிறீங்க அப்படின்னா ஏன் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஹோட்டலில் வாங்கிக்கலாம், என்ன பழக்கம். தாத்தா சொல்லுவாங்க, நாங்கள்லாம் ஊருக்கு போனோம் அப்படின்னா
அந்த சாப்பாடு பொட்டலத்தெல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா வந்து இலையில் வச்சு நல்லா ஒவ்வொரு ஆளுக்கு மொத்தம் ரெண்டு பேர் மூணு பேர் போகிறாங்க அப்படின்னா தயிர் சாப்பாடு இல்லை லெமன் சாப்பாடு இல்லை தக்காளி சாப்பாடு இல்லை புளி சாப்பாடு கட்டிக்கிட்டு பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு போவாங்களா. பசிச்சதுன்னா ஒரு ஓரமாக நின்று சாப்பிட்டு அந்த இலையை தூக்கி போட்டுருது. ஏன்னா இப்போ பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனால் அந்த பாத்திரத்தை கழுவணும் போகணுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ் இது. அப்போது அந்த வாழை இலையில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடில் இருக்கிற எண்ணெய்கள் கூட அந்த இடத்துல வந்து அந்த பட்டு கொஞ்சம் அந்த வாழை இலையுடைய அந்த எதிர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வாழை இலையில் சாப்பிட்டா எண்ணெய்க்கும் இளமையாக இருக்கலாம், ஆனால் நம்ம வீட்டில் இன்றைக்கி வாழை மரம் இருக்கும், ஆனால் அதை பறிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு தெம்பு கிடையாது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, தொடர்ந்து இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் ஆரோக்கியமாக எனக்கு தலைவலிக்குது எனக்கு ப்ரே பண்ணுங்க, எனக்கு வயிறு வலிக்குது எனக்கு ப்ரே பண்ணுங்க. இந்த வயிறு வலி தலைவலிலாம் சரியான தூக்கம் இல்லை, ரெண்டாவது சரியான சாப்பாடு இல்லை, இது ஒன்று தான். காஸ்ட்லியான ஃபுட்டுக்கு ஆரோக்கியம் இல்லாததான் நீங்கள் வாங்க முடியும், ஆனால் ஆரோக்கியமான ஃபுட்டு என்றைக்குமே காஸ்ட்லியாக இருந்ததே கிடையாது. இது நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளாம் நினைக்கிறோம் ஆப்பிள் கிலோ 280 ரூபா, எவன் ஸ்டிக்கர் ஒட்டி உங்களுக்கு விற்கிறானோ அந்த ஆப்பிள் தயவுசெய்து வாங்காதீங்க. ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, அந்த ஆப்பிளுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. நாட்டு ஆப்பிள் இருக்கு இல்லையா, அது வாங்குங்க, ஆனால் அது ருசி இருக்காது, ஆனால் அது வந்து ஆரோக்கியம். ஆப்பிளை தாண்டி ஒரு விஷயங்கள் இருக்கு, நெல்லிக்கனி ஔவையாருக்கு கொடுத்தாது. அந்த நெல்லிக்கனி சாப்பிட்டா யூத்தாக இருக்க முடியும், மனசு நல்லா எந்த விதமான நோயும் இல்லாமல். காலையில் எந்திரிச்சு ஒரு நெல்லிக்காய் அதை சாப்பிடணும். நேற்று ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும்போது ஒரு ஆடியோ கொடுத்தேன் ஒரு சாய்ராமுக்கு. அந்த ஆடியோ கொடுக்கும்போது அந்த நெல்லிக்காயுடைய அந்த சக்கை தொண்டையில் இது பண்ணி அத்தனை இருமல். ஸோ அந்த நெல்லிக்காய் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடணும், ஏன்னா அந்த துவர்ப்பு அந்த சக்கை தொண்டையில் போயிடும். அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு எமோஷ்னலாகவோ இல்லை அதிகமாக சத்தத்துலேயோ பேசவே கூடாது. ஆக மொத்தம் எந்த ஒரு சாப்பிடும்போதும் வாயை மூடிக்கிட்டு நல்லா மென்று சாப்பிடணும். இங்கேயே பாதி வேலையை முடிச்சிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாடை போட்டு முழுங்குறோம். உள்ளே நமக்கு என்ன மிஷினாக இருக்குது, நம்ம சாப்பாடு வந்து ஜீர்ணம் ஆகாததுக்கு நம்ம சாப்பிட்ற முறையும் இங்கே தப்பாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கஞ்சி குடிக்கணும், அது எப்படி வடித்த சாப்பாடில் கஞ்சி. இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, கஞ்சியை வந்து வேறு விதமாக பண்ணுறாங்க. குக்கரில் சாப்பாடை வேக வச்சு அதை மிக்சியில் போட்டு அது ஒன்றுமே கிடையாது. அது சிகப்பரிசி கேரளா ரைஸ்லாம் செம்ம ஸ்ட்ராங்கு, அதெல்லாம் பாலிஷ் பண்ணாத ரைஸஸ் அது அரிசி, அதெல்லாம் நம்ம சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாக நாம் இருப்போம். இப்படிலாம் பாருங்கள், அன்றைக்கி நான் கேட்டேன் யாரெல்லாம் மாத்திரை போடுறது சாப்பிட்றீங்கன்னு, 30 வயசில் இருந்து மாத்திரை போடுறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க, 10 வருஷமாக போட்டுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 30-31 வயசு இருக்கும் அப்படின்னு. என்ன மாத்திரை, சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும். இப்போது மாத்திரை அது சாப்பிட்றது மாத்திரை என்ன பண்ணுது உங்களுக்கு, கண்ட்ரோல் தான் பண்ணுது. எதையுமே அழிக்கிறதுக்கு எந்த மருந்தும் கிடையாது. நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்ம அம்மா கிட்டத்தட்ட வந்து 20 வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க சுகர் டேப்லெட். அப்போது 20 வருஷமாக சாப்பிட்றானே, ஏன் அந்த சுகர் வராமல் தடுக்க மாத்திரை மருந்து கண்டுபிடிக்கலையா? முதல்ல நம்ம என்ன பண்ணணும், உடம்பையும் மனசையும் தெளிவாக வச்சுருக்கணும். மாத்திரை இல்லாமல் கொண்டு வரலாம், ஆனால் உங்களுடைய அந்த டயட்டு, தூங்கக்கூடிய நேரம் 7 மணி நேரமாக இருக்கணும், 6-7 மணி நேரமாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும், வேர்வை வரணும். சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும். மாவு சத்து பாதியாக நிறுத்தணும். எனக்கு வந்து மாவு சத்தை பாதியாக நிறுத்த சொல்லியிருக்காங்க, ஓரளவுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாமல் நைட்டு 10 மணிக்கு போயிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு பரோட்டா 5-6 பரோட்டா சாப்பிடும்போது அந்த பரோட்டாவே மைதா மாவு ஃபுல்லாக,
ப்ளஸ் அவங்க ஊற்றுற எண்ணெய், அந்த எண்ணெயில் எவ்வளோ தீங்கு இருக்கும், அந்த எண்ணெயை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த குருமா குழம்பு ஊற்றுவாங்க, தேங்காவில் அரைச்ச குழம்பு. தேங்காய் வந்து உடம்புக்கு நல்லது, ஹை ப்ரோட்டீன். தேங்காய் சூடு பண்ணாமல் சாப்பிட்டா, தேங்காய் சம்மந்தப்பட்டதை சூடு பண்ணால் கெட்ட கொழுப்பு வருது. அப்போ அந்த குருமாவில் இருக்கக்கூடிய குழம்பு, இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, ஏற்கனவே சாப்பிட்டது எல்லாமே விஷம், அந்த விஷத்தை கரைக்கிறதுக்கு இன்னொரு விஷத்தை சாப்பிடுவோம். அதுதான் ஏதாவது வந்து கூல்ட்ரிங்க்ஸ், பாட்டில் அடித்த வச்ச கேஸ் நிறைஞ்சது, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் இதை சாப்பிட அதை பெரியவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதான் ஒரு பெரிய காமெடி. என்றைக்குமே ஒரு பர்டிகுலர் பிராண்டை சொல்லி இந்த பிராண்டை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை உடனே குடிச்சிடுங்க, சரியாக போயிடும். ஏன் இஞ்சி கஷாயம் யாருக்கும் ஏன் தெரியல? பெரியவங்க. நம்ம மஞ்சுமாவே என்ன சொல்கிறாங்க, தம்பி ஒரு இதை வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்ட் நேமை சொல்லி இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அஜீரணம் வந்து பிரச்சனை இல்லாமல் ஜீரணம் வந்து சீக்கிரமாக ஆகும், இல்லைன்னா நெஞ்சில் படபடப்பு இருக்கும். எஸ் இன்ஸ்டண்ட்டாக அது வந்து க்யூர் பண்ணுது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான்லாம் ஒரு காலத்தில் சாப்பிடும்போது என்ன பண்ணுவேன், தண்ணி குடிக்க மாட்டேன். நான் குடிக்கிற தண்ணியே எப்படி இருக்கும்னா, ஐஸ் கட்டியோட ஃப்ரீசரில் வச்சு தான் குடிப்பேன். நான் ஒரு தனிப்பட்ட ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சு அப்படியே பக்கத்தில் வச்சு குடித்து தான் பழக்கம். அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்ல, அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஒரு பர்டிகுலர் பிராண்டோடைய நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும். என்ன அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க அப்படி, இதெல்லாம் அதுக்காக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் நல்லா, அதுவும் ஃப்ரீசரில் வச்சு ஒரு நாளைக்கு 2 லிட்டர், மதியானம் நைட்டு டீ காஃபிலாம் பிடிக்காது, ஒரு நாளைக்கு 2 லிட்டர் அப்படி குடிச்சு குடிச்சு தான் வீணாக போச்சு வயிறு ஃபுல்லாக. ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த கெமிக்கல், அந்த கேஸு, இது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக கொடுக்கறது. அந்த நான் குடித்ததை வந்து என்ன சொல்கிறாங்க, லெட்டினில் ஊற்றி பாருங்கள், அந்த லெட்டினில் இருக்கிற பேஷன் நல்லா கிளியர் ஆகுதுன்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கெமிக்கல் அப்போ உடம்புல போய் எல்லாத்தையும் போய் அழிக்குதா இல்லையா. இது கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் அதை பண்ணேன். அப்போ தான் அந்த கேஸ்ட்ரிக் அப்படின்றத வந்து பார்த்தது. ஏன்னா ஓவர் கூலிங், வெயிலில் போய் சுற்றிட்டு வந்து நிற்போம், வந்த உடனே நேராக வீட்டுக்குள்ளே போனவுடனே ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரீசர் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கூல்ட்ரிங்க்ஸை முடக்க முடக்க, அது டம்ளர்னால முடக்க 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 குடிச்சிருந்தது. குடிச்சிட்டு வந்து வந்து ஃபேனுக்கு அடியில் உட்காந்தா தான் அந்த டே வந்து திருப்தியான மாதிரி. அப்போ என்ன ஆச்சு, பரோட்டா சாப்பிட்டு அதுவும் நைட்டு. இப்படி தான் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் கிட்டத்தட்ட 3 வருஷம். நல்லா யோசிச்சு பாருங்கள், உடம்பு கெடுமா கெட்டதா, இதுதான் காரணம். இது என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் பண்ண தாறுமாறான ஒரு தோல்விக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் இன்னைக்கும் நாம் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு 12 மணிக்கு ஆச்சுன்னா வெளியில் போயிட்டு ஒரு டீயும் வடையும் போண்டாவும் சாப்பிடலைன்னா மறுபடியும் அடுத்த அவர்ஸ் இது பண்ண முடியாது. இட்ஸ் அ பெஸ்ட் கிரீன் டீ, நல்ல சுத்தமான கிரீன் டீ குடிச்சு பாருங்களேன். அதில் இருக்கக்கூடிய அந்த உடம்புக்கு உண்டான எதிர்ப்பு சக்தி அதில் இருக்கு, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஒன்றும் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போல்லாம் க்ரீன் டீ வந்து சில இடத்துல பொடியாக இருக்குது, ஆனால் அது இலையாக இருக்க தான் பெஸ்ட்டுன்றாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வேலையில் இருக்கோம், ஒரு கெட்டில் சூடு பண்ணக்கூடிய ஒரு கெட்டில் மாதிரி சின்னதாக ஒன்று வாங்கிக்கிட்டு அது ஒரு 500 ரூபா போக வரும். நல்லா தண்ணி அந்த ஒரு உங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையே அதை வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணுங்க. நல்லா சூடு பண்ணி அந்த தண்ணியில் இந்த க்ரீன் டீயோடைய பொடியை போட்டு நல்லா ஒரு கலந்து குடிச்சு பாருங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு டயர்டாக இருக்குதோ அப்போல்லாம் நீங்கள் குடிச்சு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கசக்க தாங்க ஆரம்பிக்கும், இல்லைன்னு சொல்லவே இல்லை, கசக்க தான் ஆரம்பிக்கும். கசப்பு தான் நல்லது. இப்போ வெளியில் போய் டீ குடிக்கிற செலவை தாண்டி இங்கே இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல டீ குடித்தோன்னா டீ 10 ரூபா, 2 பஜ்ஜி, ஒரு பஜ்ஜி 6 ரூபாயோ 7 ரூபாயோ, இது சைஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஸோ 25 ரூபா. அப்போ 1 மாதத்துக்கு கணக்கு போடுங்க. அது 1 மாதத்துக்கு கணக்கு போடுற, அடுத்த 6 மாதம் கழித்து ஹாஸ்பிட்டலுக்கு போடணும் அந்த கணக்கையும் போடுங்க.
தெரியுதா ஆரோக்கியம் எவ்வளோ மோசமாக நம்ம கொண்டு வந்திருக்கோன்னு. ஒரு மாத்திரை மருந்தோடு நான் உயிர் வாழ்ந்துக்கிறேன்னா தாராளமாக வாழ்ந்துக்கோங்க, 80 வருஷம் தாராளமாக 100% வாழலாம். ஆனால் நீங்கள் என்ன தான் மாத்திரை மருந்து போட்டாலும் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு மாத்திரை நீங்கள் 10 வருஷமாக ஒரே மாத்திரையை பயன்படுத்தினா உங்களுக்கு என்ன ஆகும்னா அடிக்கடி தலைவலி வரைக்கும் வறட்டு இருமல் வரும். தலைவலியும் வறட்டு இருமலும் உங்களுக்கு வருதுன்னா உங்கள் மாத்திரையோட அந்த கெமிக்கலுக்கு உண்டான சைடு எஃபெக்ட் தான் அது. எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட் இருக்குது. உயிர் வாழ்ந்துடலாம், 80 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துடலாம். இவ்வளோ இப்போல்லாம் வந்து மெடிசன் வந்து எல்லாரையும் காப்பாற்றுது. ஒரு சர்வே சொல்கிறாங்க, சர்வே பண்ணுறாங்க என்னென்னா 60 வயசு வரைக்கும் தான் முன்னாடிலாம் வாழ்ந்தாங்களா, அதுக்கப்புறம் நோயோடு இறந்து போயிடுறாங்களா. ஆனால் இன்றைக்கி சராசரியாக 80 வருஷம் வரைக்கும் வாழ்வதற்கு காரணம் நாம் அன்றாடம் எடுக்கக்கூடிய மருந்து. ஆனால் இது மூலமாக உங்களுக்கு என்னென்னலாம் வருது அப்படின்னா தலைவலி வரும், வறட்டு இருமல் வரும், வயிறு வலி வரும், ஜாயிண்ட் பெயினும் வரும். ஜாயிண்ட் பெயின் வருவதற்கு காரணம் இதுவாக கூட இருக்கும். அப்போ என்ன ஆகுது, 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது டாக்டர்கிட்ட வந்து மாத்திரையை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி அப்பப்போ வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒரு முறையான உடற்பயிற்சி, முறையான உணவு இதெல்லாம் பண்ணால் மாத்திரையோட பவரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அப்புறம் மாத்திரையே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம். ஆனால் இது இட்ஸ் எ வெரி சேலஞ்ச். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் என்னைக்கு மாத்திரை விட்டாரோ அடுத்த 3 மாசத்தில் சுகர் ஏறி போய் இறந்து போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணார், நமக்கு சுகர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டார். வந்த உடனே அவர் வந்து ஸ்வீட் சாப்பிட்றது, பஜ்ஜி போண்டா சாப்பிட்றது, டீயில் வந்து சுகரோட அளவை குறைக்காமல் அள்ளி போட்டு சாப்பிட்றது, அது 3 மாசம் வரைக்கும் மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார். ஆனால் இன்றைக்கி அந்த குடும்பத்தில் அவர் இல்லை. அவர் இல்லைன்றதால அந்த குடும்பமே செதறி போயிடுச்சு. நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு உயிரும் நமக்கு முக்கியம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேணால் அது ஒரு செய்தி, ஆனால் நம்ம வீட்டுக்கு அது எப்படிப்பட்ட விஷயன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்மளே என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டில் நல்ல மனுஷன்பா போயிட்டான், இதுக்கு மேலே எதுவும் நம்ம பேசுறது கிடையாது இல்லை, இதுக்கு மேலே நம்ம எதாவது பேசுகிறோமா இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை நினச்சி பார்த்தா, அப்போது நம்ம குடும்பத்தில் அப்படி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை விஷயங்கள், பிராணாயாமம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஆனால் யோகாவே பண்ண வேண்டாங்க, டெய்லி 40 நிமிஷம் நடங்க முதல்ல. ஆனால் நடக்கிறதுக்கு இடம் இல்லை. உடனே ரீசன்லாம் நம்ம ஆளுங்க சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. நடப்பதற்கு இடம் இல்லை அப்படின்றது தான் தெளிவாக. சரி, நடக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். ஆனால் ஸ்கிப்பிங் பண்ண ஃபேன் அடிக்குது. நான் என்ன தான் சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் ரீசன் 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 வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஸ்கிப்பிங் பண்ணால் வந்து ஃபேன் அடிக்குது. நம்ம வந்து தோப்புக்கொரணை போடுவோம் தெரியுமா, எதுக்கு வந்து மக்கு பசங்களை நம்மளை என்ன மாதிரி ஆளுங்களாம் ஏன் தோப்புக்கொரணை போட வைக்கிறாங்கன்னா, அந்த காதுகளை இழுக்கும்போது கீழே குனியும் போது மூளை வந்து நல்லா வேலை செய்துன்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 100 தோப்புக்கரணம் போடுங்க. வாக்கிங் போகிறதுக்கு ரெடி இல்லை, ஸ்கிப்பிங் பண்ண ஃபேன் இருக்குது, டிவி இருக்குது, வீடே சின்ன வீடாக இருக்குது, எஸ் அது வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் வாக்கிங் போக இடம் இல்லைன்னு சொல்கிறீங்களா, அதுதான் நம்ம வீட்டில் ரோடுன்னு ஒன்று இருக்குமே, அந்த ரோட்டில் நடந்து போகலாமே, இந்த மூலையிலேருந்து அந்த மூளைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. அப்போது எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், 7 மணிக்கு எந்திரிச்சா ரோடு கசகசந்தான் இருக்கும், 5 மணிக்கு எந்திரிச்சு போகலாமே. 5 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு கடை கடை கடன் பல்ல விளக்கிட்டு எந்திரிச்ச உடனே தண்ணி குடிங்க. முதல்ல தண்ணியை முடக்க 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 கொடுக்காது, பார்த்து நிதானமாக பார்த்து குடிங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணினா வயிறு க்ளீன் ஆகும். அந்த எம்டி ஸ்டொமக்கில் தண்ணி குடிக்கும்போது நல்ல மோஷன் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு 40 நிமிஷம், ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் நடங்க. ஆனால் 40 நிமிஷம் நடந்தே ஆகணும், எடுத்தவொடனே கோட்டையை பிடிக்க முடியாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்து ஒரு 20 நிமிஷம் நடங்க, அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சேர்த்து நடங்க, அப்புறம் ஒரு 40 நிமிஷம் நல்லா வேர்க்கணும். சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து வேடிக்கை பார்த்து நடக்கக்கூடாது, ஓடுற மாதிரி இருக்கணும், நடக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஓடுறீங்களா நடக்கிறீங்களானே தெரியாத அளவில் இருக்கணும், அதுக்காக ஓடவும் கூடாது. அதுக்காக ஆரம்பத்தில் வந்து வேக வேகமாக நடந்தால் வந்து மூச்சு ஜாஸ்தி வாங்கும். அதனால் முதல்ல வந்து என்னென்னா முதல்ல ரிலாக்ஸ்டாக இருங்க.
ரிலாக்ஸ்டாக நடங்க, அந்த காற்றை என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டீ காஃபி இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு 5 டீ 6 டீ குடிக்கிறவன் இப்போ காலையில் ஒரே ஒரு டீ மட்டும்தான், வேறு எந்த இடத்துல நான் டீ குடிக்கிறதே இல்லை. அந்த இடத்துல நான் ரொம்ப தெளிவாயிட்டேன். வந்த உடனே நல்லா சுக்கு காஃபியோ இல்லை க்ரீன் டீயோ இல்லை பால் இல்லாத விஷயமாக பார்த்து பண்ணுங்கள். பால் இருக்கக்கூடாது மெயினாக. பால் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேலே பால் குடித்தோம் அப்படின்னா அது ஜீர்ணசக்திக்கு பிரச்சனையாக போயிடுது. அது அதனால் பாலை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏதாவது மெடிசின் இது மாதிரி வந்து சித்தா பேஸ் பண்ணி எடுக்கும்போது சில இடத்துல வந்து பால் எடுக்க சொல்லுவாங்க, அதுக்கு வந்து பால் வந்து ரைட். நல்லா வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேர்வெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஒரு குளியலை போட்டு அன்றாட வேலைகளை செய்யுங்களை யார் வேண்டான்றா. அதுக்கப்புறம் கரெக்டான அளவில் சாப்பிடுங்க. பசி தீந்துருச்சா, ஒரு நாளைக்கு நான் 8 இட்லி 12 இட்லி சாப்பிட்றேன்னா 5 இட்லிக்கு கொண்டு வாங்க. இந்த பிஸ்கட்டு அது இது இதெல்லாம் எதுவுமே சாப்பிடாமல் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க துவர்ப்பானதை எடுத்துக்கோங்க. சுகர் இல்லைன்னா அது எல்லாத்துலையும் லிமிட் பண்ணணும். 4-5 வாழைப்பழத்தை ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அதில் இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட்டு பிரச்சனை பண்ணும். அப்புறம் நல்ல ஈவினிங் ஆச்சுன்னா நல்ல சுண்டல், வேக வச்ச சுண்டல், சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் காரத்தை கம்மியாக, கருப்பு சுண்டல் ரொம்ப நல்லதுன்றாங்க, கருப்பு சுண்டல் சாப்பிடுங்க. இதெல்லாம் ஆரோக்கியம், ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் பெரிய செலவே இருக்காது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் பெரிய செலவே இருக்காது. போன தடவை வந்து நம்ம விஷ்ணு ஒரு இடத்துல வந்து இதெல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தார். கிட்டத்தட்ட வந்து பெரிய நல்ல நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 250-300 ரூபா. நாட்டு ஆப்பிள், அப்புறம் என்னது இது நெல்லிக்காய், வெள்ளரிக்காய், அப்புறம் ஏதோ மாதுளம்பழம் ஒரு 3 மாதுளம்பழம் இதெல்லாம். இப்போ என்னென்னா ஸ்நாக்ஸ் நம்ம ஒரு பேக்கரிக்கு போனோம் அப்படின்னா ஒரு பப்ஸு வந்து 15 ரூபா வருது. அப்போ நம்ம வீட்டை வந்து ஒரு 3 பேர் 4 பேர் வச்சுக்கலாம். 15-30 கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு, 60 ரூபா ஆச்சு. ஆனால் அதே 60 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ ஆப்பிள் வாங்கலாம், கட் பண்ணி சாப்பிடலாம். அதே 60 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ நெல்லிக்காய் வாங்கலாம். அது ஏகப்பட்ட இது வரும், அது ஜூஸாக போட்டு கூட குடிக்கலாம் உப்பு இல்லாமல். இதெல்லாம் ஏன் செய்யாமல் இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி நான் ஆக்சுவலாக பேச வேண்டிய டாப்பிக்கே வேறு, ஹெல்த்தில் இப்படி போனதால் இப்படி போயிடுச்சு. அப்போது ஆரோக்கியத்தை நம்ம வந்து நல்லா பாதுகாக்கணும். நம்ம என்ன உள்ளே சாப்பிட்றோமோ அதுதான், நம்ம பிரகாஷ் பிராடிக்கிட்ட சொல்லுவார், உள்ளே என்ன எடுக்கிறோமோ அதுதான் கர்மா அப்படின்வார் ஆரோக்கியத்துக்கு சொல்லும்போது. அதனால் நான் நல்லா அழகாக நான் என்ஜாய் பண்ணேன் அவரோட அந்த வார்த்தையை. ப்ரோ அவர் நல்லா அழகாக பேசுவார் தமிழ், வந்து அவர் பேசுகிற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு கர்மா அப்படின்வார். எஸ், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றது. அப்போ சாப்பிட்ற விஷயத்தில் இது சாப்பிடலாமா வேண்டாமான்னு யோசித்து பார்த்து சாப்பிடணும். இப்போ ஒரு நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஹோட்டலுக்கே போகிறீங்க, வேறு வழி இல்லாமல் ஹோட்டலுக்கு போகிறீங்க, ரைட்டா, வேறு வழியே இல்லாமல் ஹோட்டலுக்கு போகிறீங்க. அப்போ அங்கே வந்து என்ன கிடைக்கும், பரோட்டா அது இதெல்லாம் கிடைக்கும். சரி, இது வரைக்கும் சாப்பிடாதது நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படி தான் தோணும். ஆனால் அது உங்களுக்கு செட் ஆகமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா தொண்டைக்கு கீழே ஒன்றுமே தெரியாது, அது நாக்கு தான் ருசி பார்க்குது. அந்த நாக்கில் தான் அத்தனை சனியும் அடங்கியிருக்குது, அதுதான் ருசி பார்த்து உள்ளே அனுப்புது. ஆனால் உள்ளே அனுப்பி அடுத்த 2 நாள் வரைக்கும், அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு மோஷன் உங்களோட டைமில் போயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த மோஷன் போகலை, அதை பற்றி ஃபீல் ஆகலைன்னா வயிற்றில் ஏதோ சம்திங், நேற்று சாப்பிட்டது செட் ஆகலை. அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், நம்ம மோஷன் கரெக்டாக போகுதா நமக்கு தெரியும் இல்லையா. இந்த நேரத்தில் எந்திரிச்சவொடனே தூங்கி எந்திரிச்சவொடனே இப்படி தண்ணி குடித்தோமோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணால் கரெக்டாக போகுது. அதில் நமக்கு வந்து குறை இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடம்பு ஏற்றுக்கலைன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போல்லாம் வந்து நம்ம டாக்டர் சொன்ன அட்வைஸ் தான், எங்கேயாவது ஹோட்டல் போனீங்கன்னா ஆனியன் பேஸ் பண்ணி சாப்பிடுங்க. அப்போ ஒரே ஒரு ஆனியன் ரோஸ்ட்டு, அந்த ஆனியன் ரோஸ்ட்டை சாப்பிட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்ற சொல்லி ஒரு ஆனியன் ரோஸ்ட்டு தான். நம்ம எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் நம்ம அதிகமாக போகிறதில்ல,
அப்போ அவங்களுக்கு வந்து அந்த காம்போ மாதிரி தெரியும், ஒரு ஆனியன் ரோஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாவே அங்கே டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக. ஏன்னா அந்த ஆனியன்லேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்க தானே செய்யும். இதெல்லாம் நம்ம பண்ணணும். உடம்புக்கு பித்தம், பித்தத்தால் தான் இங்கே நிறைய நோய்கள் வருது. எனக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும்போது பிரகாஷ் ப்ரோக்கிட்ட கேட்டு அவர் உண்டு இல்லைன்னு விசுவாசம் பண்ணிட்டார். ஸோ பித்தம் வந்து ரொம்ப தலைவலி, அதிகமாக வந்து டயர்டாக்குறதோ உடம்பு சூடாகிறதோ அந்த பித்தம் தான். உடம்புல டென்ஷன் ஆனாலும் அந்த உடம்பு சூடாகி அந்த பித்தத்துக்கு உண்டான விஷயங்கள் வருது. சின்ன வெங்காயம், நாலு வெங்காயம், அஞ்சு வெங்காயம் நல்லா பச்சையாக சாப்பிடணும். அதெல்லாம் வந்து ரொம்ப எனர்ஜி. ரெண்டாவது வாயு தொல்லை ஜாஸ்தியாக இருந்தால் பூண்டு இருக்குது பாருங்கள், அது வேக வச்சு சாப்பிடணும். அது தண்ணியில் வந்து சூடு பண்ணி சாப்பிட்ற பூண்டும் இட்ஸ் எ குட். இதெல்லாம் நம்ம சாப்பிடும். இதெல்லாம் ஒன்றும் பெரிய செலவே கிடையாது. நீ ஆரோக்கியத்துக்காக என்ன கொடுக்குற அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்கணும். நமக்குள்ள ஒருத்தர் நானுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து ஆரோக்கியம் மட்டும்தான் கேட்குறான். இது வரைக்கும் உடம்பை குப்பையாக வச்சுருந்தது போதும், இதுக்கு மேலே அந்த குப்பை தாங்காது, இதுக்கு மேலே நீ கொஞ்சோண்டு குப்பை போட்டாலும் அதை வந்து வெளியேற்றிடுவேன், ஏற்கனவே இருக்கிற குப்பை ஏகப்பட்டது கிடக்குது, அந்த குப்பை தான் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால்னு நம்ம சொல்கிறோம். நல்ல கல் உடைக்கிறவங்க 8 மணி நேரம் வந்து சூரியனுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு ஜீரணமாயிடுது. ஆனால் நம்ம வெயிலை பார்த்தா கண்ணு கூசுது. உழைப்பு இல்லை, நமக்கு எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஒர்க்கே கிடையாது இங்கே, எல்லாம் மென்டல் பேஸ் பண்ணி தான் இருக்கிற ஒர்க்கு தான். ஃபேனுக்கு அடியில் தான் உட்காடுறோம். ஃபேனு 10 நிமிஷம் இல்லைனாலும் நமக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது, என்னடா அது கரண்ட் இல்லை அப்படின்னு. உடனே ஜன்னலை திறக்கிறோம், அதை திறக்குது. ஏன்னா உடம்பு வந்து அந்தளவுக்கு வந்து பழகிடுச்சு எல்லா விஷயங்களும். எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம நேட்டிவ் பிளேஸில் வந்து ஒரு 5, 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி கொத்தனார் வராங்க. அப்போ வந்து சில வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், எங்கள் வெயில் அதிகமாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நான் உள்ளே வந்து அந்த வேலை பார்த்துட்டு அப்புறமா வெளியில் வரலாம்ல. அடையா தம்பி நீங்கள் வேறு, இதெல்லாம் ஒரு வெயிலா, இதான் தம்பி எங்களோட பொழப்பு அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இதான் அவங்க பொழப்பு. அப்போ அது வெயிலில் இருக்கும்போது அதுக்கு உண்டான இது கிடைக்குது, சாப்பிட்டது வந்து ஜீர்ணமாகுது, நல்லா சாப்பிட்றாங்க. பழைய சோறை சாப்பிட்றது இன்றைக்கி வந்து கௌரவ குறைச்சலாக போகுது. பழைய சோறுன்றது யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் பழைய சோறில் கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜெட்டிக் அந்த நீச்சத்தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த நீச்சத்தண்ணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் தெரியுமா உங்களுக்கு? அது செவப்பரிசில் இருக்கக்கூடிய பழைய தண்ணி இன்னும் சத்து உங்களுக்கு. ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. ஏதாவது அஜீர்ணமாகுதா, சாப்பாடு சரியாக சரியில்லையா, நெஞ்சு எரிச்சலா, உடனே வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு போ, அங்கே போய்ட்டு ஏதாவது ஒன்று உப்பு தண்ணியும் அதையும் கலந்து கொடுத்துருப்பாங்க. அது ஏன் நம்ம வீட்டில் வந்து இருக்கே, லெமன் நல்லா கரு இது உப்பு போட்டு, இல்லை நல்லா உப்பு கிடையாது, ஓரளவுக்கு லைட்டாக உப்பு போட்டு குடிச்சு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷப் கிடைக்குதா இல்லையான்னு. ஆனால் அல்சர் இருக்கிறவங்க குடிக்கூடாது. ஆனால் இன்றைக்கி ஜென்ரலாக அதுக்கு முன்னாடி அல்சர் எல்லாருக்கும் இருந்தது, வயிறு வலி. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது, கேஸ்ட்ரிக் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும். நான் பார்க்குறவங்கக்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் அந்த கேஸ்ட்ரிக் இருக்குது, நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு வலி. ஆனால் அந்த கேஸ்ட்ரிக் அதிகமாகச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கும் வருன்றாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. காலையில் எந்திரிச்சவுடனே குளிக்கணும். காலையில் எந்திரிச்சவுடனே குளிக்கலைன்னா அந்த பித்தம் வந்து ஜாஸ்தியாகும். காலையில் எந்திரிச்ச 1.5 மணி நேரத்துக்குள்ளே குளிக்க சொல்கிறாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து குளிரில் இருக்கும், அந்த குளிர் என்ன ஆகுது, இதாகுது, உஷ்ணமாக வெளிப்படுது, அந்த உஷ்ணம் தலையிலே இருக்கும். ஆனால் அதையும் நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 12 மணிக்கு போய் குளிப்பாங்க. ஏன்னா குளிச்சுட்டா வந்து நிறைய வேலைலாம் செய்யணும்னு சொல்லி உடம்பு எல்லாம் வந்து வேர்க்கும். அதனால் மத்தியானம்லாம் சமையலை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் போய் குளிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. இது ஒரு பழக்கமாகவே பழகிட்டாங்க. அதனால தான் இந்த படபடப்பு, நெஞ்சு வலி, அந்த வலி, கை வலி, கால் வலி எல்லாம். உடம்புல உஷ்ணம் அதிகமாகிடுச்சுன்னா எல்லா நோய்களும் வரும். இதெல்லாம் நான் அனுபவிச்சு சொல்கிறேன், யாரும் அவங்க சொல்லி இவங்க சொல்லலாம் இல்லை. என்னுடைய உடம்புல இருக்கிற மெக்கானிசம் எப்படி கெட்டு போச்சுன்றதை நான் பொதுவாக சொல்கிறேன். உடம்புக்கு குளிர்ச்சியும் வேணும், சூடும் வேணும். ஒன்றும் இல்லை,
பித்தத்தை குறைப்பதற்கு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. வெந்தயத்தை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் குடிச்சிங்கன்னா பித்தம் கண்ட்ரோலில் வரும், ஹார்ட் அட்டாக் அண்டு பிபி இதெல்லாம் ரெடியூஸ் ஆகுது. எத்தனை பேர் பண்ணுறீங்க? அதை ஊற வைக்கிறதுல அப்படின்னா நமக்கு சோம்பேறித்தனம்னு தெரியல. மாத்திரை போடுவதற்கு கரெக்டாக டைம் இருக்குது, அதான் வெயிட் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு டைம் இல்லை. மாத்திரை போட்டோமா முடிஞ்சுது, அவ்வளோதான். இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம வாழ்க்கையை கெட்டுக்கிறதுக்கு காரணமே நாம தான், வேறு யாருமே இல்லை. அதனால் இதெல்லாம் முயற்சிகள் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் பேச வேண்டிய டாபிக் வேறு, ஆரோக்கியம் ப்ளஸ் மைண்டை சம்மந்தப்பட்டு பேசலான்னு பார்த்தேன், அது ஒரு விஷயமாக வந்துருச்சு. நம்ம நாளைக்கு வந்து மைண்டு சம்மந்தப்பட்ட சில விஷயத்தை நாம் பேசுவோம். ஆன்மீக பலத்தை அதிகரிக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பேச வந்ததே. பட் உடல் ஆரோக்கியத்தை பற்றி இப்படி போய்கிட்டே இருக்குது அது பாட்டுக்கும். அதனால் எல்லா விஷயத்துக்கும் காரணம் நம்ம உடம்புல வேர்க்கிற அளவுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யணுங்க. ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கணும். இது உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு எல்லாமே அளவோடு சாப்பிடணும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கணும், பகல் தூக்கம் கூடாது. பகல் தூக்கம் வந்து வேலைக்காகாது. பகலில் தூங்கினா பித்தம், நைட்டு தூங்காமல் இருந்தால் பித்தம், புரிஞ்சுக்கோங்க. நம்மளால என்ன பண்ணுவாங்க, பகலெல்லாம் தூங்கிட்டு நைட்டெலாம் முடிச்சிட்ருப்பாங்க, பித்தம் ஏறுது. ஒருவேளை நைட்டு வேலை பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, 11 மணிக்கு மேலேயும் நான் வேலை பார்க்குற மாதிரி நிலை வந்துச்சுன்னா நல்ல தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். நைட்டு எண்ணெய் வைக்கக்கூடாதுன்றத சொல்கிறாங்க, ஆனால் நைட்டு வேலை பார்க்கும்போது நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். முழிக்கும்போது உடம்பு உஷ்ணமாகுது. உஷ்ணத்தை குறைப்பதற்கு அந்த தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். விளக்கெண்ணெய் சில பேருக்கு செட் ஆச்சுன்னா பண்ணிக்கோங்க. எனக்கு விளக்கெண்ணெய் நல்லா செட் ஆகும். விளக்கெண்ணெய் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். வேறு எந்த ஆயிலும் போடுறதில்ல. என்னோடய லாங் ஹேருக்கு சீரம் ஆயில் போடுங்க சார்ன்னுவாங்க. என்ன பெரிய சீரம் ஆயில், அதையும் வாங்கி பார்த்தோம், ஆனால் அதில் வந்து உயிரே இல்லை. விளக்கெண்ணெயிலையோ தேங்காய் எண்ணெயிலையோ நல்ல எண்ணெய், அதில் இருக்கக்கூடிய உயிர் வேறு எதுலேயும் இல்லை, எல்லாம் ஆர்டிஃபிஷியல் தான். அதனால் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத யோசித்து முடிவு பண்ணுங்கள். தலை குளியுங்க. பெண்கள் வந்து வாரத்தில் 2 நாளாவது தலை குளியுங்க. அப்போ தான் உடம்பில் இருக்கிற அந்த உஷ்ணம் வந்து போகும். ஆண்கள் டெய்லியும் தலை குளிங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 குளியல், 2 தடவை, 2 டைம்ஸ் டாய்லெட் போகணும். முடிஞ்ச அளவுக்கு 2 குளியல், அதாவது வெளியில் சுற்றுறவங்களுக்கு 2 குளியல் இஸ் வெரி மஸ்ட். உடம்பை க்ளீன் பண்ணணும். பேதிக் டேப்லெட் சாப்பிடணும். மாதத்தில் 1 நாளாவது பேதிக் டேப்லெட் சாப்பிடணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் தான் உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றணும், இல்லாட்டி உடம்புல இருக்க நச்சு ஜாஸ்தியாகும். சோப்பு போட்டு குளிக்கும்போது பார்த்து குளிக்கணும். சோப்பு போடாமல் குளிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாசி பச்சைப்பயிர் மாவு, அது பச்சைப்பயிர் மாவு, கடலை மாவு இதில் போட்டு தேய்ச்சி குளிங்க. தேய்ச்சி குளிக்கும்போது வெட்டி வேறு இது மாதிரி குடிங்க, அது பிளாஸ்டிக்கில் போடக்கூடாது. உடம்புல இருக்கிற துவாரங்கள் வந்து அடைச்சிருக்கும் நைட்டு தூங்கும்போது. அது காலையில் வந்து அந்த துவாரங்களை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து நல்லா வந்து ஏதாவது போட்டு ஜென்டலாக தேய்க்கணும். அப்போது அந்த உடம்புல இருக்கிற ஸ்கின்ல இருக்கிற அத்தனை இதுவும் வந்து லாக் எடுத்து விட்டு உங்களுக்கு வந்து அது வெதில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் வெளியில் போகும். மொத்தமாக வந்து நச்சு வந்து 3 இடத்துல வெளியில் போகும். 1 மோஷன், இன்னொன்று யூரின், 3வது வேர்வை துவாரம் வழியா. நீங்கள் ஃபுல்லாக பவுடர் அடிச்சுக்கிட்டு ஃபுல்லாக க்ரீமை போட்டால் அந்த நச்சு உள்ளேயே இருந்து வேதனை தான் கொடுக்கும். இதெல்லாம் செய்யணும். உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து முடி கொட்டுது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு உஷ்ணமானதுக்கு தான் காரணம். சரி, எல்லாமே நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னா உடம்பு உஷ்ணமாகுதுன்னா டென்ஷன் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரெஸ் பாதி ஹெல்த் சம்மந்தப்பட்டது, மீதி பாதி மைண்டு சம்மந்தப்பட்டது. நாளைக்கு நைட்டு மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணுவோம். இன்றைக்கி பாடி சம்மந்தப்பட்ட அத்தனை எஃபெக்டையும் நம்ம போட்டோம். நாளைக்கு நைட்டு கொடுக்குற ஆடியோவில் மைண்டு சம்மந்தப்பட்டது, அது என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம ஆடியோவாக கொடுக்குறோம். ஆஸ் யூஷுவல் தான் யோகா மெடிடேஷன் இதனுடைய இம்பார்ட்டன்ட் பற்றி தான் நாளைக்கு நைட்டு நம்ம பேச போகிறோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஆரோக்கியம் இங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அழகான வாழ்க்கையாக வாடணும். 100 வருஷம் நமக்கு டார்கெட், 100 வருஷம் நான் வாழ்வேன். அப்போ தான் நம்ம கர்மாவை அழிக்க முடியும். கர்மாவை அழிக்கணும் இல்லை, கர்மாவை அழிக்கணும்னா வாழணும் இல்லை.
ஏன்னா ஒன்றும் இல்லை, அவர் 5 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கேன். நான் வாங்கலை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கேன். நான் வந்து உழைச்சி நான் தான் கட்டணும், வேறு யாரும் வந்து நம்ம குடும்பத்தில் இல்லை, எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க. ஒருவேளை நான் வந்து மேலோகம் போயிட்டால் அந்த 5 லட்சம் ரூபாய் இந்த சின்ன பசங்க தானே கட்டணும், அப்போ நான் கட்டினா தானே குடும்பம் நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம செய்யணும். அப்போது நம்ம கர்மாக்கள் இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களையும் குறைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த வருஷம் முதல்ல ஆயுட்காலத்தை நீடிக்கிற அளவுக்கு நாம் வாழணும். நல்ல தூக்கம், நல்ல ரெஸ்ட்டு, நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு, மனசை என்றைக்கோ சந்தோஷமாக ஆனந்தமாக வச்சுருக்கணும். இதெல்லாம் செஞ்சால் போதும். ஒரு மனுஷனுக்கு தொப்பை வருதுன்னாவே அவன் டேஞ்சரஸ்ன்னு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு தொப்பை வந்து எட்டி பார்க்குதுனாவே அவனுக்கு நோய்கள் இருக்குதுன்னு அர்த்தம். நோய்களுக்கு உண்டான அறிகுறி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த தொப்பை இல்லாமல் இருக்கணும். நம்ம அழகுக்காக நம்ம சொல்லலை, அக்கறை அண்ட் ஆரோக்கியத்துக்காக நம்ம சொல்கிறோம். அழகை தேடி போகாதீங்க, ஆரோக்கியத்தை தேடி போங்க. உங்கள் உடம்புல எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான சம்மந்தப்பட்ட ஃபுட்டும் இருக்கக்கூடாது, க்ரீமும் இருக்கக்கூடாது. நல்ல வெயில் தேவை நமக்கு. காலையில் இருக்கிற வெயில் உங்கள் உடம்புல படணும், அதுக்கு தான் வாக்கிங். வாரத்தில் 2 நாள் தலை குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். நல்லெண்ணெய் மிதமான சூடு பண்ணி தேய்ச்சி குளிக்கணும். பச்சை தண்ணி குளிக்கிறவங்க தலையில் இருந்து தண்ணி படணும். வெந்நீர் குளிக்கிறவங்க வெந்நீர் வச்சு குளிக்கிறவங்க கீழே பாதத்திலிருந்து குளிக்கணும். குளிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் சயின்ஸ், அதெல்லாம் பெரியவங்க சொன்னது. ஒன்றும் இல்லை, நம்ம ஆற்றுல போய் குளிக்க போகிறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, முதல்ல பாருங்கள், அந்த ஒரு சாஷ்டாங்கமாக கொஞ்சம் கையில் தண்ணியை எடுத்து தலையில் இது பண்ணி அப்புறம் போவாங்க. அப்போ வந்து தலையில் இருந்து அந்த சூடு இறங்கும். எப்போ? பச்சை தண்ணி குளிக்கும்போது. வெந்நீரில் குளிக்கும்போது கீழே இருந்து மேலே ஊற்றணும். இதுதான் அஸ் அ ப்ரொசீஜர். அதே மாதிரி வெந்நீர் எப்படி கொடுக்கணும், வெளாவி குளிக்கணும். ஏன்னா நல்ல பச்சை தண்ணியில் தான் அந்த தண்ணிக்குன்னு உண்டான அந்த சத்து இருக்குது உங்களுக்கு. அதை வந்து வெந்நீரில் குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு உண்டான சத்து இல்லை. இப்போ நல்லா குளிச்சுட்டு வந்தால் எப்படி ஃப்ரெஷ் ஆகுறோம்? தண்ணியில் கிடைக்கக்கூடிய அந்த சத்து, அதுதான் காரணம். அந்த அதனால தான் நம்ம சில நேரத்தில் வாய் கொப்பளிச்சா கூட, நான் சில நேரத்தில் ஆடியோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு அப்படின்னா அப்படி கிளியராக இருக்கும். தண்ணி குடித்தா கூட இல்லை, அந்த வாய் கொப்பளிக்கிறது சின்ன குளிர்ந்த நீரில் அந்த வாய் கொப்பளிக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த சத்து. அப்போ வெளாவே குளிக்கணும், ரொம்ப சூடாக குளிக்கக்கூடாது. ரொம்ப சூடாக குளித்தா உடம்புல பிரச்சனை ஆகிடும். வெளாவே குளிக்கிறது ரொம்ப நல்லது. பச்சை தண்ணியில் குளிக்கிறதும் நல்லது, வெளாவையும் குளிக்கலாம். பாதி தண்ணி எப்படி இருக்கணும், வெந்நீராக பாதி தண்ணி பச்சை தண்ணியாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து இது பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உடம்புல இதில் நெயில், அப்புறம் வந்து இந்த நம்ம விரலில் இருக்கக்கூடிய அந்த நகம், அதையெல்லாம் கட் பண்ணணும். ஏன்னா விரலில் வந்து அந்த நகம் இருந்துச்சுன்னா அந்த நகத்தில் இருக்கிற அழுக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் கலந்து உள்ளே போகுது. இதெல்லாம் வந்து லூஸ் மோஷன் போகிறது காரணம் அதுதான். உடம்புக்கு லூஸ் மோஷன் போகுது இல்லையா, அது எதுக்காகனா உடம்போட கழிவுகளை வேறு வழி இல்லாமல் வெளியேற்றுவதுக்கு தான் லூஸ் மோஷன் போகுது. லூஸ் மோஷன் போனால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றோம், மாத்திரை போடுறோம். நீங்கள் அந்த கழிவுகளை வெளியேற்றலை, அதனால் அதை அடைச்சிக்கிட்டு வெளியில் வருது. இப்போ லூஸ் மோஷன் போனால் டேப்லெட் போட வேண்டும் அப்படிலாம் கிடையாது. உடம்பு டயர்டாக ஆகிச்சுன்னா உடனே ஒரு தயிர் சாப்பாடு, நல்ல சூடான தயிர் சாப்பாடு, அதுக்கு ஊர்காலாக தொட்டுக்கக்கூடாது. அப்படி சாப்பிட்டு பாருங்கள், அதையே மீறி போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போகிறது தப்பே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் தோற்பதற்கு காரணங்கள் என்ன தெரியுமா? முதல் ஒரு முக்கியமான சம்பவம், அந்த சம்பவம் தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் படாத பாடுபடுத்துது. அதுதான் நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் இந்த டாப்பிக்கை பற்றி. இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி பேசணும். நல்ல மனுஷங்க வாழ்க்கையில் ஜெயிக்காமல் இருப்பதற்கோ
கெட்ட மனுஷங்க நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்துறதுக்கோ நம்மளுடைய திறமையை நம்ம சரியாக வளர்த்துக்காம பல பேர்கிட்ட அடிமையாக இருப்பதற்கோ வாழ்க்கையில் தொடர்ந்து குனிஞ்ச தலையோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கோ காரணங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சாயப்பாவுடைய வலிமையை பற்றி எனக்கு நீங்கள் இப்போ கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாயப்பாவோட வலிமை எந்த அளவில் இருக்குது, அவருடைய பலம் எந்த அளவில் இருக்குது அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரே விஷயம், இந்த இடத்துல நான் மட்டும் பேசினா பத்தாது, நீங்களும் பேசணும். நீங்கள் பேசுகிறத நான் கேட்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்படி நீங்கள் நான் பேசுகிறத ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறீங்களோ அதே மாதிரி எனக்கும் ஆசை இருக்கும்ல. நம்ம அன்பே சாயில் இருக்கக்கூடிய நம்ம சாயப்பாவோட குழந்தைங்க சாயப்பாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க, சாயப்பாவோட பலத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சு வச்சுருக்காங்க, இன்னும் நம்ம என்னென்னலாம் நம்ம சாயப்பாவோட குழந்தைங்கக்கிட்ட கற்றுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஆர்வம் எனக்கு உங்களை விட அதிகமாகவே இருக்குது. அப்போ நம்ம சாயப்பாவோட வலிமை, அவரோட பலம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கருணை, அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற இறக்கம், இதை பற்றி ஒரு லைன் இல்லை ரெண்டு லைன் நம்ம எழுதலாமே. இதன் மூலமாக வாழ்க்கையில் நிறைய பேருக்கு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும்ல, முடியுமா முடியாதா? கலியுகத்தில் நம்ம கர்மாக்கள் அழியிறதுல ஒரு பகுதி என்ன தெரியுமா? கடவுளை பற்றி பேசுறது, கடவுளை பற்றி பாடுறது, கடவுளுடைய பெருமை, கடவுள் நமக்கு செஞ்ச அற்புதங்களை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போய் மற்றவங்கக்கிட்ட சேர்ப்பதன் மூலமாக நம்மளுடைய கர்மாக்களும் இங்கே அழிக்கப்படுது. கர்மாக்களுடைய ஒரு பகுதி இந்த ஒரு விஷயமும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற யுகத்தில் மிகப்பெரிய தியானம் தவம் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி கலியுகத்தில் ஈஸியானதும் இது தான், கஷ்டமானதும் இது தான். ஈஸியானது கடவுளை ஈஸியாக சென்றடையலாம். கடவுளுடைய புகழை பாடியும் கடவுளோட திருநாமத்தை உச்சரித்தோ டெஃபினட்டாக நம்ம நல்ல இடத்துக்கு போகலாம். கஷ்டமானது எதுன்னு கேட்குறீங்களா? இந்த உலகத்தில் மாயை, இது இதெல்லாம் வந்து கெட்டதோ அதெல்லாம் இன்றைக்கி நல்லதுன்னு இந்த உலகம் சொல்லுது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சில விஷயங்களை வந்து டைரெக்டாக சொல்ல முடியாது, அது உங்களுடைய சாய்ஸில் விட்டுடுறேன். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஆபத்தை கொடுக்குமோ அது இன்றைக்கி நல்லதாக பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்குது. அதுதான் கலியுகத்தில் அதர்மத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதர்மம் பண்ணுறவங்க தான் ராஜாவாக இருக்கிற மாதிரியான உலகம். காசு இருந்தால் அவனை கடவுள்னு சொல்லியும், காசு இல்லாதவனை வேறு மாதிரியோ இந்த உலகம் பார்க்குது. காசு இருக்கிறவன் வைக்கிறது தான் சட்டம், இதை நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் ஒத்துக்கிறோம். அப்போ காசு இருக்கிற மனிதர்கள் கிட்ட தான் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிற மாதிரியோ நம்ம அவங்க பின்னாடி போகிறோம். நம்மனா நம்மை கிடையாது, அதிகப்படியான மக்கள். அப்போது கலியுகத்தில் கெட்டதை பற்றி பேச வேண்டாம், கெட்டதை வந்து நிறைய பேசலாம், எக்கச்சக்கமாக பேசலாம். ஒன்றும் இல்லை, ஒரு மிகப்பெரிய திரைப்பட நடிகர் இயக்குனர், ஒரு நடிகரோட தந்தை, அவங்கள வந்து யூடியூப்பில் நிறைய பேர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அவருடைய டெட் பாடி ஆன் தி வே, இவர் கதறி அழுதார், செத்து போயிட்டாங்க அப்படி அப்படின்னு. ஒரு நல்ல மனுஷன், திடகாத்திரமாக இருக்கிற மனுஷன் போகும்போது ஏர்போர்ட்டில் நல்லபடியாக இருக்க நல்லபடியாக போயிட்டு வர அப்படின்னு சொல்லி போகக்கூடிய மனுஷனை அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி உலகம் வந்து இது மாதிரியான செய்திகளை தான் ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டில் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை,
அவர் இறந்துட்டாரு, மக்களோட ஆர்வத்தை கலப்பணுன்றதுக்காக இறந்துட்டாருன்னு சொன்னால் நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படும், எவ்வளோ கண்ணீர் விடுவோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயிர் எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படின்றது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். ஆனால் எனக்கு அதையும் தாண்டி ஏதேதோ ஒரு கவர் பண்ணணும்னு சொல்லி என்னென்னமோ ஏதேதோ நடக்குது. தப்பான செய்திகள் மூலமாக தான் இன்றைக்கி பரப்புகிறாங்க எல்லா விஷயத்தையும். அதை பரப்புகிறவங்களும் பாவம் பண்ணுறாங்க, அதை படித்து அதை ஷேர் பண்ணுறவங்களும் பாவம் பண்ணுறாங்க. அப்போ கலியுகத்தில் கெட்ட விஷயங்கள் நிறைய, கெட்ட விஷயங்களுக்கு ஆதரவுகள் பெருகி பெருகி பெருகிக்கிட்டே இருக்குது இங்கே. ஸோ நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்குது. ஆனால் நல்ல விஷயங்கள் தான் நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தையும் காப்பாற்றும் அப்படின்றது தான் உண்மை. அப்போது இறைவனுடைய திருவடியை, இறைவனுடைய திருப்பாடலை, இறைவனுடைய பெருமையை பேசுவதால் நம்ம பாவங்கள் அழியப்படுது. அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன், சாய்பா பற்றி என்னென்ன விஷயங்கள் தெரியுதோ அதை நீங்கள் பேசுங்க. ஓகே, இப்போ என்ன நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றியே அடையாமல் வாழ்க்கையில் தொடர்ந்து அவமானமும் தொடர்ந்து தோல்விகளும் பெற்றுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பயம். இந்த மிஸ்டர் பயத்தை ஏன் அழைக்கிறேன்னா, இவனை நம்ம வந்து ஒரு மரியாதைக்குரிய இடத்துல வச்சுருக்கோம். அவனை பார்த்து நம்ம பயப்படுறோம். எப்பேற்பட்டவனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், இந்த மிஸ்டர் பயத்தை மட்டும்தான் நம்ம உள்ளே நிறுத்தி வச்சுருக்கோம். ஒருத்தவங்க நல்ல படித்தவங்க, நல்ல படிப்பு கிட்டத்தட்ட 4-5 degrees வந்து முடிச்சிருக்காங்க, ஆனால் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து வாழவே இல்லை. ஒரு கட்டத்தில் கூட தலை நிமிர்ந்து வாடலை, தன்னுடைய விருப்பமான வாழ்க்கையையும் வாடலை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டு கண்ணீர் விட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. தன்னால் சாதிக்க முடியாது, ஏதாவது விஷயங்கள் பண்ணால் எனக்கு பயம் அதிகமாக வருது. அட் சேம் டைம் நான் சாய்பாவை 100க்கு 100 நம்புகிறேன், ஆனாலும் எனக்கு இந்த பயம் மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கோ இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் கண்ணில் கண்ணீர் வந்தது. நம்ம சாயப்பா இருக்கும்போது அந்த பயம் வருதுன்னா சாயப்பாவை தாண்டி அந்த பயத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமா இல்லையா? எவ்வளோ பெரிய மரியாதையை மிஸ்டர் பயம் அப்படின்ற ஒரு மனுஷனுக்கு நாம் கொடுக்குறோம். சாயப்பா அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, பயம் அப்படின்ற ஒரு மனுஷன் அந்த பக்கம் உட்காந்துருக்கான். நீங்கள் சாயப்பாவுக்கு வணக்கம் சொல்லலை, சாயப்பாவை பார்த்து சிரிக்கலை, சாயப்பா கிட்ட நீங்கள் பேசலை, ஆனால் யார்கிட்ட வந்து மண்டி போடுறீங்க? பயம் அப்படின்ற ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் மண்டி போடுறீங்க. இதில் ஒரு என்ன ஒரு வியப்பு அப்படின்னா, நீங்கள் சாயப்பா இருக்கும்போதும் பயத்துக்கிட்ட மண்டி போடும்போது சாயப்பாவுக்கே அது பெரிய வியப்பாக இருக்குது. என்னடா நம்மளுடைய குழந்தை இந்த மாதிரியான விஷயத்துக்கு பயப்படுது, முடிவு எடுத்தால் என்ன ஆகிடப்போகுது, நான் இருக்க இல்லை, நான் வந்து காப்பாற்ற மாட்டேனா என்னுடைய குழந்தைய, என்னுடைய திருநாமத்தை உச்சரித்து நான் இந்த காரியத்தில் இறங்க போகிறேன்னு நம்ம குழந்தைங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன ஒரு தயக்கம், அந்த பயம் அப்படின்ற ஒரு தயக்கம் அந்த மனுஷனுக்கு படாத பாடுபடுத்துது. கடைசியில் அந்த மனுஷனோட வாழ்க்கை இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, அதாவது கடவுள் சைடும் போக முடியல, தன்னை நம்பியும் போக முடியல. அப்போ அந்த பயம் அப்படின்ற ஒரு மனுஷனை நம்பி அவர் ட்ராவல் பண்ணுறா. அப்போ பயம்ன்ற பர்சனை நம்பி ட்ராவல் பண்ணும்போது அவன் போகக்கூடிய இடம் என்னமோ ஆபத்தாக தானே இருக்குது. அவன் உங்களை அடிமைப்படுத்துகிறா, அவங்க கையை காலை கட்டி போடுறான், எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு கண்ணையும் கட்டிடுறான், காதையும் பொத்திடுறான், எந்த விஷயங்களும் உங்கள் செவிக்கும் போகலை, கண்ணுக்கும் போகலை, செயல்படுத்துறதுக்கு கையும் கட்டியாச்சு, நடக்கிறதுக்கு காலும் கட்டியாச்சு, எல்லா விஷயமும் கட்டியாச்சு, இந்த பயம் அப்படின்ற ஒரு கொடிய அரக்கனால்.
நீங்கள் பயந்ததால் அவன் உங்களை அடிமையாக்கிட்டான். ஒரு மனுஷன் ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்தால் எப்படி சுதந்திரமானவனாக இருக்க முடியும்? ஒரு மனுஷன் ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்தால் அவன் எப்படி வெற்றிகளை குவிக்க முடியும்? இங்கே நீங்கள் மனிதர்களை பார்த்து பயப்படுறீங்க, இன்னொரு மனுஷங்களை பார்த்து பயப்படுறது வந்து விஷயமே கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம்ன்ற ஒரு மனுஷனை பார்த்து நீங்கள் பயப்படும் போது உங்களுடைய திறமைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைக்கப்படுது. உடைக்காச்சு. நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட சண்டை போடுங்கன்னு சொல்லலை, எதிர்த்து வாதிடுங்கன்னு சொல்லலை. உங்கள் திறமையை நீங்கள் நிறைவேற்றுவதில் என்ன தயக்கம் அப்படின்னு கேட்குற ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தினாதான் அது நல்லதா கெட்டதா அப்படின்ற ஒரு முடிவு பண்ண முடியும். எதுவுமே பண்ணாமல் ஒரு அசம்ஷனில் இப்படி நடந்துடுச்சுன்னா அப்படி நடந்துடுச்சுன்னா அதனால தான் நான் எதுவும் செய்யாமல் இருக்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த எதுவும் செய்யாமல் இருக்கன்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட 5 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ வாழ்க்கையை நாம் வீண் பண்ணிட்டோம். காலங்கள் வீணாக போயிடுச்சு. காலங்கள் மாறுது, கோலங்கள் மாறுது, காட்சிகள் மாறுது, எல்லாம் மாறுது. இங்கே ஏன் பயம் என்ற ஒரு மனுஷனை நீங்கள் நிறுத்தினதால் அவன் உங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுக்குறா. சரி, நீங்கள் வந்து ஒரு பயம் என்ற ஒரு மனுஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அவனுக்கு அடிமையாக இருக்கீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கற்றுக் கொடுக்குறானா? நல்ல பாதையை உங்களுக்கு கொடுக்குறானா? நல்ல செயல்களை செயல்படுத்த தூண்டுதல் வைக்கிறானா? நீங்கள் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைவதற்கு அவர் சாதகமாக உங்களுக்கு பயன்படுறானா? அப்போ எதுவும் கிடையாது. சொல்லுவாங்க, எதுக்கடா பயப்படுற, 6லேயும் சாவு 60லேயும் சாவு. என்னக்கு பிறப்பு நமக்கு உறுதியாச்சோ அன்னைக்கு டெஃபினட்டாக நமக்கு இறப்பும் உறுதியாச்சு. அப்போ பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலங்கள் தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீ எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுற, இந்த காலத்தை நீ எப்படி கடக்கிற, இந்த காலத்தை கடக்கும்போது என்னென்ன தடைகளை நீ தாண்டுற, அதுக்கு எப்பேற்பட்ட தடைகளை தாண்டுறோமோ அந்த அளவுக்கு மன வலிமை பெருகுது. நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோஸில் அவ்வளோ வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அந்த 1 ஹவர் என்னால் நினச்சே பார்க்க முடியல, ரொம்ப நாள் ஆச்சு. அந்த 1 ஹவர் மறு ஒளிபரப்பு ஆடியோ 2 ஆடியோ மிங்கிள் பண்ணி விஷ்ணு சாய் போடுவாங்க. ஆனால் இது வந்து 1 ஹவர் ஆடியோ கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ மன வலிமையில் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணாதான் ஒரு நல்ல மகத்தான சாயப்பாவை உள்ளே உட்கார வச்சு அவருடைய வழியின்படி நாம் நடக்க முடியும். இல்லைன்னா இட்ஸ் நாட் எ பாசிபிள். நீங்கள் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அவரை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, ஆனால் ஒரு உணர்வு பூர்வமாக நீங்கள் அவரை நெருங்கவே இல்லை. ப்ராப்ளம் வந்து என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் பயத்துக்கு நம்ம அடிமையாக இருப்பதற்கு காரணம் சாயப்பா அப்படின்ற ஒருத்தவர் தெரியும். அவர் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க, தன்னுடைய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாங்கன்ற வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆனால் உணர்வு பூர்வமாக அவரை நெருங்க நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறீங்க. ஏன் தெரியுமா யோசிக்கிறீங்க? இந்த பயம். உணர்வு பூர்வமாக நீங்கள் நெருங்கி யோசிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பயம் இருக்காது. இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரீடமாக இருக்கீங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை ஃப்ரீடம்ஸ் இங்கே இருக்குது. எக்கச்சக்கமாக இருக்கு, ஒன்று ரெண்டு கிடையாது, எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ நீங்கள் சுதந்திரவாளி, நீங்கள் சுதந்திரம் படித்த மனுஷன். அப்போது உங்களால் நினச்சதை கண்டிப்பாக சாதிக்க முடியும். நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழும்போது அதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் பெருசுபடுத்த மாட்டீங்க. ஒரு படையில் போய் நம்ம போரிட போகிறோம் அப்படின்னா எனக்கு எந்த அடியும் படாமல் நான் போரிடணும் அப்படின்னு நம்ம யாரும் நினைக்க மாட்டோம். அந்த படையில் ஜெயிக்கணுன்ற தாட் வரும்போது நமக்கு படுற அடி உத சட்டை கிழிகிறது, சண்டையில் துணி கிழிகிறது கூட பெருசுப்படுத்த மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய வெற்றி லட்சியம் என்ன, ஜெயிக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ பயம்ன்ற ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சரியான வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கவே இல்லை.
எண்ணங்கள் மூலமாக தான் அத்தனை விஷயங்களும் பிரதிபடுது. இப்போ நீங்கள் ஒரு பத்து பேரை பார்த்து பயப்படுறீங்கன்னா பதினோராவதாக ஒருத்தன் நினைக்கிறான், ஓ இங்கே ரொம்ப பயந்தவங்களா, ஓகே நமக்கு ஒரு அடிமை கிடச்சிட்டா, எவனா நம்ம என்ன வேணாலும் பண்ணலான்னு பதினொன்றாவது மனுஷனும் யோசிக்கிறான். அப்போ இது என்ன ஆகுது, இந்த வரிசை நீண்டுது. அப்போ நீங்கள் எங்கே சாதிக்க முடியும், உங்களுக்கு துணிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போவே நீங்கள் புறப்படுங்க, யுத்தத்துக்கு தயாராகுங்க. யுத்தன்றது ஆட்களை அடிக்கிறது கிடையாது, மனசுக்குள்ள யுத்தம் பண்ணுங்க. யுத்தம் வந்து எப்படி எப்படி வந்து அர்ஜுனருக்கு கிருஷ்ண பரமாத்மா தேரோட்டியாக இருந்தாரோ, நமக்கு நம்ம சாயப்பா தேரோட்டியாக இருக்காங்க. அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் பண்ணுங்கள், நமக்கு தேரோட்டியாக நிச்சயமாக வருவார். நமக்கு முன்னாடி நமக்கு பின்னாடி எல்லா இடத்துலையும் சாயப்பா தானே இருக்காங்க. நான் நம்ம எத்தனையோ ஆடியோஸில் கொடுக்குறோம், நான் எவ்வளோ வேணாலும் உங்ககிட்ட பேசுகிறேன், ஆனால் நீங்கள் தயாராக இருக்கணும், தயாராக இருக்கணும், இருக்கணும், இருக்கணும். அன்பே சாய் ஜெயிக்கணுன்ற வெறி மட்டும் எனக்கு என்றைக்கும் இருக்குது. புத்தர் சொல்கிறாங்க ஆசைப்படக்கூடாதுன்னு, ஆனால் நான் ஆசைப்படுவேன் நம்ம அன்பே சாயில் இருக்கக்கூடிய அத்தனை சொக்க தங்கங்களும் ஜெயிக்கணும், மின்னணும், வானத்தில் நட்சத்திரமாக மின்னணும். நட்சத்திரம் எவ்வளோ அழகாக இருக்கு, எப்படி இருக்கு, அந்த மாதிரி மனிதர்களாக நாம் இருக்கணும். ஒவ்வொருத்த மனுஷனும் ஒவ்வொரு சாதனை செய்யணும், அந்த சாதனை செய்கிறதுக்கு எத்தனை வேதனைகளை வந்தாலும் நம்ம அதை பொருட்படுத்தவே கூடாது. அந்த மாதிரி ஈடு இணையற்ற வளர்ச்சியை நம்ம அன்பே சாய் நிச்சயமாக வரணும். அதுக்கு அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிச்சயமாக சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் மட்டும் கிடையாது, எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வரம். இங்கே பயப்படுறவன் தோற்கடிக்கப்படுகிறான், பயப்படுறவன் வெற்றியாளன் இல்லை, பயப்படுறவன் தோற்கடிக்கப்படுகிறான். யாரால் தோற்கடிக்கப்படுகிறான், அவனாலேயே அவன் தோற்கடிக்கப்படுகிறான், இதான் நிச்சயம். உங்களுக்கு அதையும் மீறி ஒரு பெரிய பயம், ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறதுன்னா அந்த விஷயத்தை படிப்படியாக நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 அடி 100 படிக்கட்டு இருக்கு, அந்த 100 படிக்கட்டை தாண்டி நம்ம அந்த இடத்துக்கு போகணும். ஆனால் இந்த படிக்கட்டை எப்படி ஏறுவோம் அப்படின்னு பயந்து உக்காந்திங்கன்னா பண்ண முடியாது. முதல்ல ஒரு 10 படிக்கட்டு டார்கெட் பண்ணுவோம், அந்த 10 படிக்கட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம், ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம், எகைன் 10 படிக்கட்டு போவோம், அங்கே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம், அடுத்தது 10 படிக்கட்டு போவோம், 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம். ஸ்லோவாக போனால் என்ன, யாராவது தூக்கில் போட்டுருவாங்களா? ஸ்லோவாக போதில் என்ன எடுப்போது, ஒன்றும் ஆகாது. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் இதுவரைக்கும் எந்த ப்ராசஸ் பண்ணாமல் அமைதியாக இருந்தீங்க, ஆனால் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பண்ணாமல் இருக்கிறது பெருசா, பண்ணுறது பெருசா? பண்ணுறது தானே பெருசு. அப்போ பண்ணும்போது டிலே ஆகிறத ஒத்துக்கோங்க, உடனே அங்கே போய் பிடிக்கணும் உட்காரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. 10 படிக்கட்டுக்கு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, அடுத்த 20 படிக்கட்டு, அடுத்த 10 படிக்கட்டுக்கு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு, அடுத்த 10 படிக்கட்டுக்கு 15 நிமிஷம். எல்லோரும் 2 மணி நேரத்தில் முடிக்கிறாங்களா? நீங்கள் 5 மணி நேரமா ஆன் ஆகிட்டு போகுது. அடுத்த ஒரு டார்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 படிக்கட்டை நீங்கள் 25 25 25 போகலாம். ஸோ நம்மளுடைய பயம் அப்படின்றத 4 பகுதியாக 5 பகுதியாக 6 பகுதியாக 7 பகுதியாக பிரித்து செயல்பட்டீங்கன்னா அந்த பயம் அப்படின்றது போயிடும். வெற்றியை தேடணும், வெற்றி வர மாதிரி நம்ம சூழ்நிலையை உருவாக்கணும். நான் சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணக்கூடாது, சந்தர்ப்பத்தை நம்ம உருவாக்கணும். யாரு நம்ம? சாயப்பாட குழந்தைங்க இல்லையா? சாயப்பாட குழந்தைங்க சந்தர்ப்பத்தை உருவாக்குவாங்க, சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட லட்சியம் படைத்த கண்ணியமான மனிதர்கள் தான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும். இங்கே எல்லாருக்கும், எல்லாருடைய வாழ்க்கையும் இங்கே புனிதமான வாழ்க்கை.
புனிதமான வாழ்க்கையில் இந்த பயத்தை கொண்டு போய் சுமக்கிறது அப்படின்றது நமக்கு தேவையில்லாத சுமை அப்படின்னு நமக்கு ஏன் இன்னும் தெரியாமல் இருக்கு? தேவையான சுமைகளை சுமந்தா நம்ம கடந்துடலாம். தேவை இல்லாத சுமையும் கடை வச்சா நம்ம தலை தாங்குமா? நம்ம உடம்பு அந்த பாரத்தை ஏற்றுக்கோ நீங்கள் நினைக்கிறீங்களா? சத்தியமாக ஏற்றுக்காது. அப்போது தேவையில்லாத சுமைகள் தான் இந்த பயம். ஒரு யூகம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஆற்றலை கொடுக்கணும், அழிவை கொடுக்கக்கூடாது. அப்போ அழிவை கொடுக்குதுன்னா சுற்றுப்புறத்தாரையும் நீங்கள் பாருங்கள். விவேகானந்தர் சொன்ன மாதிரி நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் பேசுகிறவர்களிடத்தில் விலகியிருப்பது நல்லது. அவங்கள கூட வச்சுக்கிட்டு இருந்தாலும் சதிமனம் உருப்பட மாட்டோம், பட் அவங்கள விலகி வைக்கிறது ரொம்ப நல்லது. நேற்று கூட ஒரு சாராம் சொன்னாங்க, அண்ணா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் என்னை வந்து ரொம்ப டிஸ்கரேஜ், என் சொந்தங்கள் எல்லாம் என்னை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து அந்த பலமே போயிடுது. அவங்களுடைய கேள்விக்கு பதில் அங்கேயே இருக்குது. என்னுடைய சொந்த பந்தங்கள் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, டிஸ்கரேஜ் பண்ணால் வாழ முடியாது. நான் சொல்லலைங்க, நீங்களே சொல்கிறீங்க. உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா ஒரு விழிப்புணர்வோடு பேசுது. டிஸ்கரேஜ் பண்ணுற இடத்துல எப்படி வாழ முடியும்னு கேட்குது. அப்போ டிஸ்கரேஜ் பண்ணுற இடத்துல நீங்கள் எதுக்கு உக்காந்து இருக்கணும்? அது அவசியமே கிடையாது. அந்த இடம் நம்ம இடம் கிடையாது, அது வேற ஒருத்தவங்களான இடம். அந்த இடத்துல நம்ம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறோம். நம்ம தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. வேற யாரோ உட்காந்துருக்கிற வேண்டிய இடத்துல நம்ம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். அதனால் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். யாரும் வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது. எல்லாரும் வாழ்க்கையை அனுபவ ரீதியாக வாழணும், வாழ்ந்து வரலாற்று சாதனை படைக்கணும். இங்கே எல்லாரும் சாதனை தான் படைக்கணும். சும்மா நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும், அதெல்லாத்தையும் தூக்கி குப்பையில் எறிங்க. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோடு உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் சாதிச்சு தாங்க ஆகணும். இங்கே வந்து மூணு வேளை சாப்பாட்டுக்காக பேசலை, நல்ல துணிமணிக்காக பேசலை. நட்சத்திர மனிதர்களாக மின்னணும். எத்தனை பேருக்கு நட்சத்திரமாக மின்னணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேர் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல தைரியமாக பேசுங்க. மனசாட்சியின்படி வாழக்கூடிய மனிதர்கள் நாம். யாருக்கும் எந்த இடத்துலையும் எந்த கசப்பையும் கொடுக்கல, யாருக்கும் எந்த ஒரு விஷத்தையும் நம்ம கொடுக்கல. நம்மளுடைய நோக்கம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு லட்சியமான குழந்தைங்க நம்ம. நம்ம குடும்ப தலைவர் நம்ம சாயப்பா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய குழந்தையாக இருக்கிற நமக்கு பயம் வரலாமா? இதில் ஏன் இவ்வளோ பெரிய குழப்பம்? அப்போ குழப்பத்துக்கு காரணம் ஒன்று, உங்களை சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கணும், இல்லை நீங்களாக இருக்கணும். சுற்றி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அது நமக்கு சொந்தம் கிடையாது. அப்போது வாதம் செய்யாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தலையாட்டி பொம்மை மாதிரி பார்த்துக்கிட்டு காதிலே வாங்கிக்காதீங்க சுத்தமாக. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், காதில் வாங்கி கொடுப்போம், ஏதாவது வாங்கிக்க மாட்டோம், சார் பாட்டுக்கும் சொல்லுவாங்க. நம்ம எதையும் வாங்கிக்க மாட்டோம், என்ன கிளாஸும் கூட சில அனுப்பிடுது. அது நமக்கு நல்லதாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல எல்லா விஷயமும் நமக்கானது நமக்கானதுன்னா, எல்லா கெட்ட விஷயங்களும் உங்களுக்கானதுன்னா எப்படி நீங்கள் வாழ முடியும்? சாய்ப்பாவே நேரடியாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாலும் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? ப்ராமிஸ் பண்ணுற, டெஃபினட்டாக நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா பயம் உங்களை தடுக்கு, பயம் உங்களை வந்து வாழ வைக்கல. அதனால் எல்லாத்தையும் நம்ம தாண்டி வருவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் அத்தனை கதவுகளும் திறக்கப்பட்டது. சந்தோஷமாக இருங்க, நல்ல கண்ணியத்தோடு நம்ம வந்து வாழ்ந்து சாதிக்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம்.